அடுத்ததாக இமாம் இப்னு கய்யூம் ஜௌசி ரஹிமஹுல்லா அவர்கள் துஹ்ஃபத்துல் மௌதூத் லி ஹிக்மத், அதாவது இந்த இரண்டு ஆடுகள், அதாவது அவங்க அவங்களுடைய அந்த துஹ்ஃபத்துல் மௌதூத் என்ற அந்த கிரந்தத்தில் குறிப்பிடுறாங்க, இரண்டு ஆடுகள் கொடுக்கப்பட வேண்டும் என்பதனுடைய அந்த ஹிக்மத் என்ன என்பதை குறிப்பிடும் போது அவங்க சொல்கிறாங்க, ஆண்களாக இருக்கும் பட்சத்தில், ஆண்களாக இருக்கும் பட்சத்தில் இரண்டு ஆடுகள் என்று மார்க்கம் ஏன் இதை சொல்கின்றது என்று சொன்னால், எல்லா விதத்திலும் ஆண்களை விட பெண்களை விட அல்லாஹுத்தால் ஆண்களை சிறப்புப்படுத்தி இருக்கின்றான். எந்த விஷயத்தில் எல்லாம் சிறப்புப்படுத்தி இருக்கிறான்? மீராஸ், வாரிசுரிமை சட்டத்தில் என்ன செஞ்சுருக்கிறான்? சிறப்புப்படுத்தி இருக்கிறான். பெண்களுக்கு வந்து ஆண்களை விட குறைவான பங்கு தான், ஆனால் ஆண்களுக்கு அதிகமான பங்குகள் மீராத்தில், வாரிசுரிமை சட்டத்தில். அதே போன்று ஷஹாதா, சாட்சியாக இருக்கும் பட்சத்தில் கூட ஒரு ஆண் ரெண்டு பெண் சாட்சி சொல்லணும். இப்படி எல்லா விதத்திலும் பெண்களை விட அல்லாஹு தஆலா ஆண்களை சிறப்புப்படுத்தி இருக்கின்றான். எனவேதான் இந்த விஷயத்திலையும் ஆண்களுக்கு இரண்டு ஆடு என்ற ஒரு கருத்தை என்ன செய்கின்றார்கள், பதிவு செய்கின்றார்கள். அல்லாஹு ஆலம். அதே போன்று இமாம் முஹம்மது பின் சித்திக் ஹசன் ஹான் ரவுலத்துல் நதியா என்ற புத்தகத்தில் குறிப்பிடும்போது சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆணுக்கு இரண்டு ஆடை அறுக்குமாறு என்ன செய்கிறாங்க, கட்டள் இடுகின்றார்கள். ஆணுக்கு இரண்டு ஆடை அறுக்குமாறு என்ன செய்கிறாங்க, கட்டள் இடுகின்றார்கள். அதே போன்று இமாம் அல்பானி ரஹிமஹுல்லா அவர்கள் அவர்களிடத்தில் கேட்கப்படுகின்றது, ஆணாக இருந்தால் ஒரு ஆடு கொடுத்தால் போதுமானதா, ஒரு ஆடு கொடுத்தால் போதுமானதா என்று கேட்கப்படுகிறது. இப்போ இமாம் அல்பானி ரஹிமஹுல்லா அவர்கள் பதிலளிக்கின்றார்கள், கண்டிப்பாக இரண்டு ஆடு தான் கொடுக்கப்பட வேண்டும், இரண்டு ஆடு கொடுக்கப்பட வேண்டும் என்று என்ன செய்கின்றார்கள், பதிலளிக்கின்றார்கள். அடுத்ததாக மக்களிடத்தில் வரக்கூடிய இன்னொரு சந்தேகம் என்ன ஒன்று சொன்னால், அப்போ ஆணாக இருந்தால் இரண்டு ஆடுகள் அறுக்கப்பட வேண்டும், பெண்ணாக இருந்தால் ஒரு ஆடு அறுக்கப்பட வேண்டும், இதற்கு மார்க்கத்தில் தெளிவான ஆதாரங்கள் இருப்பதை நாம் என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம்.